அன்ப அந்த கன்னிராசி அன்பர்களே, கடந்த 7-8 வருடங்களாக மிகவும் கஷ்டப்பட்டு வருகிறீர்கள். இந்த 7-8 வருடங்களில் நீங்கள் இழக்க எதுவும் இல்லை எனும் சொல்லும் அளவிற்கு உங்களிடமிருந்த அனைத்தையுமே இழந்துவிட்டீர்கள். காரணம் உங்களுக்கு கிரகப்பெயர்ச்சிகள் சரியில்லாத காரணம்தான். தங்களிடம் உள்ள பொருள், சந்தோஷம், குடும்பம், நிம்மதி, தொழில் என எல்லாவற்றையுமே இந்த 7-8 வருடங்களில் இழந்திருப்பீர்கள். 8 வருடங்களாக மனக்கஷ்டத்துடன் இருந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இப்பொழுது நல்ல காலம் பிறக்கும், அப்பொழுது நல்ல காலம் பிறக்கும் என நிறைய பேர் சொல்லியிருப்பார்கள். ஆனால் அப்படிப்பட்ட நல்ல காலம் பிறந்தாச்சான்னு பார்த்தா இன்னும் பிறக்கலன்னு தான் சொல்லணும். கன்னிராசி அன்பர்கள் 3 தலைமுறையினர் பட வேண்டிய கஷ்டத்தை மொத்தமாக இந்த 7-8 வருடங்களில் அனுபவித்து வருகிறீர்கள். அந்த அளவிற்கு திரும்பிய இடமெல்லாம் கஷ்டம் மட்டும்தான் கன்னிராசி அன்பர்களுக்கு. உங்களில் பலர் தற்கொலை முயற்சிக்கு கூட சென்றிருப்பீர்கள். எதிலும் கிடைக்காத வெற்றி அதில் மட்டும் கிடைத்திருக்குமா? அதிலும் தோல்விதான் அடைந்திருப்பீர்கள். இப்படி பல கஷ்டங்களை அனுபவித்து வரும் கன்னிராசி அன்பர்களுக்கு வாழ்க்கையில் மாற்றம் எப்பொழுது நிகழப்போகிறது என்று பார்த்தால் அப்படிப்பட்ட காலம் நெருங்கி வந்துவிட்டது. வருகிற அக்டோபர் மாதம் 30-ஆம் தேதி நிகழப்போகிற ராகுகேது பேச்சு உங்களுக்கு மிகவும் சிறப்பானதாகவே அமையப்போகிறது கன்னிராசி அன்பர்களே. அக்டோபர் 30-ஆம் தேதிக்கு பிறகு ராகு பகவான் குரு பகவானைப் போலவும் கேது பகவான் புதன் பகவானைப் போலவும் உங்களுக்கு செயல்படப் போவது மிகுந்த சிறப்பான அமைப்பாகும். இதுவரை 2-ஆம் இடத்தில் இருந்த கேதுவும் 8-ஆம் இடத்தில் இருந்த ராகுவும் அக்டோபர் மாதம் முதல் ராசியில் கேதுவும் 7-ஆம் இடத்தில் ராகுவும் அமரப்போகின்றனர். ஏற்கனவே ராகு இருந்த இடம் நல்ல இடம்தான் என்றாலும் உங்களால் எல்லோருக்கும் நல்லது நடந்திருக்கும், ஆனால் உங்களுக்கு எந்த பயனும் இல்லை. இதனால் வரை வேலை இல்லாமல் தவித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு இனி நல்ல நிறுவனத்தில் வேலை கிடைக்கப் போகிறது. உங்களிடம் இருந்த தாழ்வு மனப்பான்மையும் குழப்பமான எண்ணமும் இனி மாறப்போகிறது. பாதியிலேயே நின்று போன பல வேலைகளை இனி முழு மூச்சுடன் முடித்து காட்டி அதில் வெற்றியும் பெறப்போகிறீர்கள். இந்த காலகட்டத்தில் பிள்ளைகளின் வருங்காலத்தை மனதில் கொண்டு முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள். அது நல்ல முடிவுகளாகவே இருக்கும். இந்த காலகட்டத்தில் வெளிவட்டாரத்தில் உங்களது மதிப்பு மரியாதையும் கூடும். ஊருக்கு ராஜாவாக இருந்தாலும் குடும்ப வாழ்க்கை கொஞ்சம் கசக்கத்தான் செய்யும். இந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். மற்றவர்களின் நோக்கம் அறிந்தும் மற்றவர்களின் செயல்பாடுகளை அணிந்தும் அதனை புரிந்து கொண்டு அவர்களுடன் பேச்சுவார்த்தையை பழகிக்கொள்ளுங்கள். கன்னிராசி அன்பர்களுக்கு உங்களது நோக்கம் அறிந்து மனைவி மக்கள் உங்கள் ராசிக்கு அமையாது என்பது ஜோதிட நூல்களின் கருத்து. பிள்ளைகளின் உயர்கல்வியில் அதிக மதிப்பெண்கள் எடுத்து வெற்றி பெறுவீர்கள். இந்த காலகட்டத்தில் அரசாங்க காரியத்தில் இருந்து வந்த தடுமாற்றங்கள் விலகி குலதெய்வத்தின் ஆசியுடன் நல்லதொரு மாற்றம் நிகழப் போகிறது. இந்த காலகட்டத்தில் குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய நேர்த்திக்கடனை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். ராசியில் கேது அமர்வதால் கௌரவம், புகழ், கீர்த்தி, அந்தஸ்து ஆகியவை அதிகரிக்கப் போகிறது. வேலை இல்லாதவர்களுக்கும் இந்த காலகட்டத்தில் வேலை கிடைக்கும். உத்தியோகத்தில் முன்னேற்றமும் வரப்போகிறது. வருமானம் திருப்தி தரும் வகையில் அமையப் போகிறது. இந்த ராகுகேது பயிற்சிக்கு பிறகு கன்னிராசி அன்பர்கள் கடந்த காலகட்டத்தில் பொருளாதார நெருக்கடியில் மூழ்கி உழைப்பு சம்பாத்தியம் அனைத்தையுமே அசலுக்கு மேல் வட்டி கட்டி சோற்றுக்கே கடன் வாங்கி நொந்து போனவர்களுக்கு புதிய நட்புகளும் கூட்டுத்தொழில் மூலமும் நல்லதொரு மாற்றமும் முன்னேற்றமும் நிகழப் போகிறது. உங்களுக்கு நீண்ட நாட்கள் இருந்த கடன் பிரச்சனைகள் முற்றிலும் தீரப்போகிறது. இந்த ராகுகேது பயிற்சிக்கு பிறகு நீங்கள் பண விஷயத்தில் மட்டும் கவனமாக இருக்க வேண்டும். அண்ணன் தம்பியாக இருந்தாலும் பண விஷயத்தில் கவனம் தேவை. நமக்கு ரொம்ப வேண்டியவர்கள் தானே என்ன, மற்றவர்களுக்காக ஜாமீன் கேரண்டி படிவங்களில் கையெழுத்து போட வேண்டாம். கடன் வாங்கி கொடுக்கவும் இந்த காலகட்டத்தில் வேண்டாம். கொடுத்த பணம் திரும்பி வராமல் போய்விடும். அடுத்தவர்களுக்காக நீங்கள் கடனில் சிக்கி தவிக்க வேண்டிய நிலையும் ஏற்படும் இந்த ராகுகேது பயிற்சிக்கு பிறகு. இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். மற்றபடி இந்த ராகுகேது பயிற்சி 2024 உங்களுக்கு ஒரு நல்லதொரு பொருளாதார முன்னேற்றத்தையும் நல்லதொரு செய்தியையும் கொண்டு வரும் பயிற்சியாகவே அமையப் போகிறது.